ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சேனலில் மலையும் சிறு குடையும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிவு வந்து பார்க்க போகிறோம். நம்முடைய மை டைரி சேனலில் வந்து நான் இதுவரைக்கும் நிறைய வீடியோ பதிவுகள் பதிவு செய்திருந்தாலும் அதில் வந்து பெரும்பாலான பதிவுகள் வந்து பெண்களின் நலம் சார்ந்த பதிவுகளாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை வந்து தொடர்ந்து பார்க்குற அனைவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற இந்த மலையும் சிறு குடையும் அப்படிங்கிற பதிவும் பெண்களின் நலம் சார்ந்த மற்றும் குழந்தைகளின் நலம் சார்ந்த ஒரு பதிவு தான். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி மழை எங்கே பெஞ்சாலோ உடனே அந்த இடத்துல வந்து நின்று சில நிமிடங்கள் அந்த மலையை ரசிப்பது வந்து என்னுடைய வழக்கம். ஸோ அப்படி தான் சில வருடங்கள் முன்னாடி ஒரு டைம் வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்னுடைய வீட்டு வாசலில் நின்று நான் வந்து அந்த மலையை வந்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிமா ஒன்ஸ் ஒரு கையில் பூக்கடையில் பூக்கூடை, ஓகேங்களா, பூக்கூடை அதோட வந்து தன்னுடைய பேரனை வந்து கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு குடையும் கையில் வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன குடை தான் அது, கையில் வச்சுட்டு வேகமாக வந்து அந்த மலையில் கொஞ்சம் கொட்டுற மலையில் வந்து நடந்து வந்தாங்க. அவங்களுடைய அதாவது கடையை மூடிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காட்சியை வந்து நான் பார்க்குறேன், என்னுடைய அம்மா கிட்டே வந்து கேட்குறேன். அவங்க வந்து அதே ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிறவங்க தான். அம்மா, என்னம்மா இந்த பாட்டி வந்து பூக்கடை வச்சுருக்கிறாங்க தானே, இவங்க ஏன் வந்து அந்த குட்டி பேரனையும் அடிக்கடி வந்து பூக்கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் இந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா கூட இல்லையா, இப்படி மலையில் குழந்தை நினைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய அம்மா கிட்டே கேட்டேன். அப்போ வந்து என்னுடைய அம்மா சொன்னாங்க, இல்லை அந்த பையனோட அம்மா வந்து தன்னுடைய கணவருக்கு மூலமாக, அதாவது அந்த பையனுடைய அப்பா கிட்ட ஏற்பட்ட சில மனஸ்தாபங்களின் காரணமாக விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாவது திருமணம் வந்து செய்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்க, அம்மா வேறு ஊரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து பாட்டிக்கிட்ட வந்து வளர்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அந்த குழந்தையை பார்க்குற சந்தர்ப்பம் அமைந்தது அந்த சாலை வழியாக செல்லும்போது. ஸோ அந்த பாட்டிமா வந்து ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிமாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஸ்டூல் போட்டு அந்த பையனையும் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க பூக்கடை போட்டிருக்கிறது ரோட்டு மேலே, நிறைய வாகனங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே தான் உட்காரணும், வண்டியும் நிறையா வருது, எங்கேயும் போய் விளையாடக்கூடாது, நான் வந்து பூ வியாபாரத்தையும் பார்க்கணும், அதே நேரத்தில் உன்னையும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் எங்கேயும் போகாமல் பாட்டி பக்கத்துலேயே ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு தினமுமே வந்து ஒரு குட்டி ஸ்டூலை போட்டு அந்த பையனையும் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிடுவாங்க. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க பூ கடை போட்டிருப்பாங்க. அந்த பூ வியாபாரம் செய்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அவர்களால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலையும் பேரனையும் வந்து பார்த்துக்கணுங்கிற அந்த கூடுதல் பொறுப்பும் அவர்கள் தலையில் வந்து இருக்குது. ஸோ அந்த சின்ன வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய பையனோட வயசு தான் இருக்கும், 5-6 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த வயசில் வந்து குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு, சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. ஆனால் அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அப்பாவிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்களின் காரணமாக அப்படிங்கிறதுனால பாட்டியோட பொறுப்பில் அந்த குழந்தை இருக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் வந்து கருத்து சொல்கிறதும் தலையிடுவதும் வந்து அநாகரிகம் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் வைத்த வலியும் அவரவருக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அந்த லேடி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதில் வந்து மூன்றாவது நபர்கள் வந்து கருத்து சொல்வது அநாகரிகம். ஸோ அதனால் நான் அதை பற்றி சொல்ல வரல. பட் இருந்தாலும் அந்த குழந்தையின் மீது நான் கொண்ட அக்கறையின் காரணமாக, அந்த குழந்தையை பார்த்த சில காட்சிகளின் காரணமாக ஒரு சில கருத்துக்களை வந்து என்னுடைய இந்த சேனலில் வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவர்கள் வந்து திருமணம், அதாவது இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்த போதே வந்து தன்னுடைய நலத்தை பற்றி மட்டும் யோசிக்காமல் தன்னுடைய குழந்தையின் நலத்தையும் வந்து அவர்கள் வந்து சேர்த்து வந்து யோசனை பண்ணியிருந்திருக்கணும். அவங்க வந்து எப்படிப்பட்டவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும்னா, ஆல்ரெடி வந்து மனைவியை விவாகரத்து செய்தவர், மனைவியை இழந்தவர், அவருக்கு ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து அவர் தன்னுடைய இரண்டாவது கணவராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய குழந்தையும் வந்து சேர்த்து பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை வந்து அவர்கள் எடுத்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நானும், எனக்கு வாழ்க்கை துணையாக நீங்களும், அதே நேரம் உங்களுக்கு குழந்தையாக உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயாக நானும், என்னுடைய குழந்தைக்கு தகப்பனாக நீங்களும் சொல்லி பேசி முடிவு பண்ணி இருவருடைய குழந்தைகளையும் அவர்களுடைய பொறுப்பில் வந்து எடுத்துக்கொள்வது போன்று அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும். இப்போவும் கூட அவங்க மேபி மகிழ்ச்சியாகவே இருக்கலாம், ஆனால் இந்த குழந்தையுடைய மகிழ்ச்சி வந்து பாதிக்கப்படாமல் இருந்திருக்கும். நான் சொன்ன இந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா,
ஏன்னா எல்லாருமே வந்து பொதுவாக வந்து இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இப்போ சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் குழந்தை இருக்குது அப்படிங்கும்போது குழந்தையோடைய நலத்தையும் சேர்த்து தான் வந்து அவங்க வந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஒரு சில பேட்டிகள்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சில ஆண்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய அம்மா வந்து சின்ன வயசில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை வந்து சரியாக அவங்க பார்த்துக்கல, அதனால் எனக்கு வந்து இப்போ எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலை, வெறுப்பாக இருக்குது, அவங்கள வந்து திட்டணும் போல தோணுது, அடிக்கணும் போல தோணுது, அப்படிலாம் ஒரு சில ஆண்கள் வந்து ஒரு சில இதில் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு வந்து எதுக்காக தாய்மையை கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த குழந்தையை தந்தை கைவிட்டாலும் தாய் கைவிட மாட்டாளுங்கிற நம்பிக்கையில் தான் பெண்களுக்கு தாய்மைங்கிற பொறுப்பை வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அந்த கடமையை. 10 மாதங்கள் வந்து சுமந்து பெற்கிறதோட முடிவது கிடையாது, அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அதுக்கு ஒரு கல்யாணம் ஒரு வாழ்க்கை என்று அமையும் வரை அந்த குழந்தையை வந்து கையை பிடித்து கொண்டு அதற்கான முன்னேற்றத்தை வந்து உறுதி செய்ய வேண்டியது தந்தை தாய் இருவரின் கடமையுமே ஆகும். ஒருவேளை தந்தை வந்து முன்னப்பினா இருந்தாலும் ஒரு தாய் வந்து பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெண்ணுக்கு வந்து தாய்மை அப்படிங்கிற பொறுப்பை வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து அதாவது நான் அதுக்கு தான் இந்த அந்த குழந்தை அந்த மலையில் நினைஞ்சு அந்த குழந்தை வந்தது, அந்த பாட்டி கையை பிடிச்சிட்டு அந்த பூக்கோட வியாபாரத்தை அவங்க செய்துட்டு, ஸோ அந்த காட்சியெலாம் வந்து சில வருடங்கள் ஆனாலுமே கூட இன்னும் வந்து என் மனசை விட்டு மறையலை. ஸோ இதை வந்து நம்முடைய மைடேரியில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாருடைய லைஃப்லேயும் வந்து தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு தான் நான் வந்து நினைப்பேன். இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன கருத்து பதிவு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.